அனைவருக்கும் வணக்கம். இன்று சாக்ரமெண்டோ தமிழ் பள்ளிகளின் கலந்துரையாடல நம்ம கூட அவ்வை தமிழ் பள்ளி முதல்வர் மோகன் தேவராஜன் இருக்காங்க. வணக்கம் மோகன். முதல்ல எங்களோட பல வேலைகளுக்கு நடுவுல சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம்காக நேரம் ஒதுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம குவெஸ்டன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தியும் உங்க தமிழ் பள்ளி பத்தியும் கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பா, வணக்கம். என் பெயர் மோகன ரங்கன் தேவராஜன். நான் அவை தமிழ் பள்ளியிலே இந்த ஆண்டு முதல்வராக பணியாற்றுகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக நான் ஆசிரியராக பணியாற்றினேன். இந்த ஆண்டு எனக்கு பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் என்னை தலைமை ஆசிரியராக முதல்வராக பொறுப்பேற்று இந்த பதவியை எனக்கு வழங்கியுள்ளார்கள். அவை தமிழ் பள்ளியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு 2019 நாங்கள் வந்து இந்த பள்ளியை தொடங்கினோம். ஆனால் இதுக்கான விதையை பார்த்தீங்கன்னா வந்து 2017 இருந்தே நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். ஒரு சில தமிழ் குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து இதை பத்தி நம்ம ஆலோசித்து, இது மாதிரி வந்து நம்ம ஏன் ஒரு பள்ளியை நம்ம இந்த லொக்கேஷன்ல ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசி, அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 இந்த நட்டாமஸ்ல இருக்கிற எல்லா தமிழ் குடும்பங்களையும் ஒன்று திரட்டி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சியில அவங்களோட கருத்துக்களையும் கேட்டு, அதுக்கப்புறம் 2018 அதற்கான வேலைகளை சிடிஓ மூலமா ஆரம்பிச்சு 2019 வெற்றிகரமா வந்து எங்களோட பள்ளி அவை தமிழ் பள்ளியை வந்து நாங்கள் தொடங்கினோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019 நாங்கள் 25 குழந்தைகளை வைத்துக் கொண்டு முதல் ஆண்டை நாங்கள் தொடங்கினோம். அதன் பிறகு 2வது ஆண்டிலே பார்த்தீங்கன்னா 29 பிள்ளைகள் ஆனாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3வது வருடத்துல அடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த 3வது வருடத்துல 35 பிள்ளைகள் வந்து பிள்ளைகள படிக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. இப்ப க்வெஸ்சன் வந்து, இந்த பேண்டமிக் காலத்துல இப்போ வந்து நீங்க வர்ச்சுவலா கிளாஸ் எடுக்கிறீங்களா இல்லைன்னா வந்து இன் பர்சன் கிளாஸ் எடுக்கிறீங்களா? இந்த கொரோனா புரிந்தொற்று 2019 ஆரம்பித்தது. 2019-20 கல்வியாண்டில் தான் எங்களுடைய பள்ளியை நாங்கள் தொடங்கினோம். அது வந்து பள்ளியை நேரடியாக வகுப்புகளிலே ஆசிரியர்கள் பிள்ளைகளுடன் கலந்துரையாடி மிக சிறந்த முறையில் நடந்து கொண்டு சென்றது. அதற்கிடையில் தான் அந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டு அந்த வருடத்தின் இறுதி ஒரு சில வாரங்கள் நாங்கள் வந்து ஆன்லைன்ல பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து 2020-21 கல்வியாண்டில் முழுமையாகவே வந்து ஆன்லைன்ல தான் வந்து கல்வியை எங்களால வந்து தொடர முடிஞ்சது பள்ளியை. இன் கேஸ் இப்போ வந்து சிச்சுவேஷன் பெட்டர் ஆச்சுன்னா இது வந்து ஆன்லைன் தான் இருக்குமா இல்ல நேரடி வகுப்புகள் பண்ற ஐடியா இருக்கா? இந்த வருடம் இந்த 2021-22 கல்வியாண்டை நாங்கள் பள்ளியில் நேரடியாக பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கலாம் என்பதுதான் வந்து எங்களுடைய நோக்கமாக இருந்து அதற்காக நாங்கள் செயல்பட்டோம். ஆனால் இந்த கொரோனா பெருந்தொற்று இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மக்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவர் பிள்ளைகள் அனைவருடைய நலன் கருதி இந்த ஆண்டுமே வந்து ஆன்லைன்ல தொடரலாம் என்று முடிவெடுத்து கடந்த 2 வாரங்களாக ஆன்லைனில் நடந்து கொண்டிருக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறினால் மீண்டும் மறுபரிசீலனை செய்து பள்ளியை நேரடியாக நடத்துவதற்கு நிர்வாக குழுக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசித்து நிலைமை நன்றாக இருந்தால் கண்டிப்பாக செய்வோம். நன்றிங்க. அடுத்த கேள்வி வந்து, இப்போ கல்வியாண்டு தொடங்கிடுச்சு, வகுப்புகள்லாம் ஆரம்பிச்சு, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபனா இருக்கா இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சா? நான் ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா, இப்ப இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்களோ இல்லைன்னா வந்து வேற எதுனா சேனல் மூலியமா உங்க ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு லைக் இந்த வருஷம் ஆப்ஷன் இருக்கா? அதான் கேள்வி. எங்களோட பள்ளியோட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் வந்து ஓபன்ல தான் இருக்கு. நாங்க வந்து பள்ளி ஆரம்பித்து 2 வாரங்கள் தான் முடிஞ்சிருக்கிறது. ஆகஸ்ட் 13 தான் வந்து முதல் வகுப்பை தொடங்கினோம். அதை தொடர்ந்து 2 வாரங்கள் முடிந்த நிலையில் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனை ஓபன்ல தான் வச்சிருக்கோம். ஸோ சிலர் வந்து இடம் மாறி வரலாம், வரும்பொழுது அவர்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இன்னும் வந்து நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஓபன்ல தான் வச்சிருக்கோம். மேபி இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் வந்து இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நல்ல விஷயம். ஓகே ஓகே. நமக்கு அடுத்த கேள்வி என்னன்னா வந்து உங்களோட ஸ்கூலோட நாட்கள் நேரங்கள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு.
எங்களுடைய பள்ளியின் நேரம் வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளி என்று வெள்ளி சாயங்காலம் 6:30 to 8 மணி வரை நடக்கிறது. எல்லாருமே வந்து ஆன்லைன்ல தான் நடக்கிறோம். ஸோ வந்து டீச்சர்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களோட நேரத்தை வந்து அவங்களோட நேரத்தையும் அந்த ஆன்லைனுக்கான லிங்க்ஸையும் வந்து பகிர்ந்து அதன்படி நடக்கிறது. நன்றி. அடுத்த கேள்வி வந்து உங்க தமிழ் பள்ளியில தமிழ் கத்து கொடுக்குறீங்க, பட் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் லைக் தமிழ் மொழி சார்ந்த கலை மொழி வளர்க்குற மாதிரி லைக் இன்னும் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்றீங்களா, உங்க ஸ்கூல்ல கண்டக்ட் பண்றீங்களா இல்ல சொல்லி தரீங்களா? அந்த மாதிரி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்றோம்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து பிள்ளைகளோட வந்து பேச்சு திறன் வளர்ப்பதற்கு பேச்சு போட்டிகள் நடத்தலாம் என்று பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து திருக்குறள் ஒவ்வொரு வாரமும் வந்து பிள்ளைகளை வந்து திருக்குறள் வந்து 2 திருக்குறள் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து திருக்குறளோட ஆர்வத்தை அவங்களுக்கு இது பண்ணி, அது இல்லாத சாக்ரமெண்டோ தமிழ் மன்றத்துல ஒவ்வொரு வருஷமும் வந்து திருக்குறள் போட்டிகள் நடத்துறாங்க. ஸோ அதுல வந்து எங்களுடைய பள்ளியிலிருந்து வந்து இந்த வருஷம் நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள வைக்கணும்ன்றது வந்து ஒரு குறிக்கோளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்றோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கலை அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் பள்ளியில வந்து அந்த பொங்கல் விழா, தீபாவளி விழா, அதுக்கப்புறம் வந்து ஆண்டு விழா அந்த மாதிரிலாம் வந்து, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிள்ளைகளை வந்து அவங்களோட கலை நிகழ்ச்சியெல்லாம் வந்து அரங்கேற்றம் பண்றது, பாட்டு பாட வைக்கிறது, நாடகம் நடிக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் அதை கண்டினியூ பண்ணலான் இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் வந்து நூலகம் வந்து ஆரம்பிப்பதற்காக வந்து ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய தமிழ் மக்கள் வந்து புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சு பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களும் சரி அதுல வந்து தமிழ் ஆர்வம் விட்டுட கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கெல்லாமும் அதை வந்து படிக்கலாம். ஸோ அதுக்கான புக்ஸு சிலது வந்து அந்த ஆன்லைன் பதிவு புத்தகங்களும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு அவங்களுக்கு அவங்களோட தமிழ் ஆர்வத்தை வந்து படிக்க வச்சு இன்னும் வந்து ஊக்குவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க எஸ்டிஎம் சார்பாக உங்க அனைத்து மனுஷர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி வந்து இந்த வருஷம் எஸ்டிஎம் வந்து நிறைய லைக் தமிழ் பள்ளிகள் கூட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணலாம் திட்டமிட்டிருக்கோம். அதுக்கு உங்களோட சஜஷன்ஸ் இல்ல என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்ல என்ன ஐடியா என்ன இருக்கா சொல்றீங்களா? கண்டிப்பா இந்த சாக்ரமெண்டோ தமிழ் மன்றத்துக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகளை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். நாங்க என்ன வந்து நம்ம வந்து நம்மளோட தமிழ் நம்ம படிச்சோம், அதோட விட்டு போயிடக்கூடாதுன்ற மாதிரி நம்ம வந்து புலம்பெயர்ந்து வந்தோம், நம்மளோட தமிழ் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்ல வந்து மக்களோட ஆர்வம் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஏற்கனவே சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து தொகுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அதுல பாத்தீங்கன்னா வந்து இப்போ திருக்குறள் காம்படிஷன், அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா வந்து பேச்சு போட்டி வச்சிருந்தாங்க. ஸோ பேச்சு போட்டி பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ்லயும் பாத்தீங்கன்னா சம்மர் கேம்ப் அப்படின்ற மாதிரி போட்டு பிள்ளைகளை வந்து வந்து அவங்க சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த விஷயம் எல்லாம் வந்து சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம் நடத்துறது ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி வந்து இன்னும் சில நிறைய போட்டிகள் பேச்சு போட்டி திருக்குறள் போட்டியோடு நிறுத்தாம கட்டுரை போட்டியும் வைக்கலாம், கட்டுரை எழுத வைக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட பட்டிமன்றம் மாதிரி வந்து சின்னது கொஞ்சம் பெரிய பிள்ளைகளை வச்சு ஏதாவது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் முடிஞ்சதுன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பிள்ளைகள்கிட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்குது. தமிழ்னு பாத்தீங்கன்னா தமிழ் பேசுறது படிக்கிறது மட்டும் இல்லாம தமிழ் சார்ந்த ஓவியங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ ஓவியத்துல விருப்பம் இருக்கிறவங்க எல்லாம் கூட வந்து இது பண்ணி ஒரு ஓவிய போட்டி கூட வைக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு படிப்புல மட்டும் அந்த பக்கமே வந்து நம்மளோட எடுத்துட்டு போகாம பிள்ளைகளை வந்து கொஞ்சம் வந்து என்டர்டெய்னிங்கா எடுத்துட்டு போறதுக்கு விளையாட்டு போட்டிகளும் வந்து ஏற்பாடு பண்ணாங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ஒன் டே வந்து அவ்வளவு பிசிக்கலா வந்து ஓடுறது, ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி ஏதாவது. கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி உங்க இந்த ஐடியாஸ் கருத்துக்கெல்லாம் கொடுத்ததுக்கு. நான் கண்டிப்பா எங்களோட
மன்றத்துக்கு எடுத்து செல்றேன். நாங்க எவ்வளவு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணுவோம் இந்த ஐடியாஸ் எல்லாம். ரொம்ப ரொம்ப நன்றி மோகன் உங்க டைமுக்கு. கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப பிஸி இந்த டைம்ல, சின்ன பசங்களாம் வச்சுட்டு இருக்கோம். சோ அதுலயும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கினதுல ரொம்ப ரொம்ப நன்றி. சாக்ரமெண்டோ மக்கள் அனைவருக்கும் நன்றி. இது மூலயமா உங்களுக்கு வந்து இந்த அபை தமிழ் பள்ளியில ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களோட வெப்சைட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி.